இப்போ நம்ம வந்து ஒரு நாலு உருளைக்கிழங்க நான் என்ன பண்ண போகிறேன், இதில் நல்லா செத்திக்கிறேன். நல்லா கொலைய வச்சிட வேண்டாம், கையில் கூட நீங்கள் மசிச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செத்திக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் செத்திக்கிறேன் ஆனால் கொலைவாக வைக்கிறேன்ற போது ரொம்ப குழைச்சிட வேண்டாம், தண்ணி பதம் நல்லா ஆச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அது முதல்ல நான் செத்துக்கிறேன். பொடியை நறுக்கி வச்சிருந்தேன், அரை மிளகாவை செத்துக்கிறேன். கால் இன்ச்சு இஞ்சி பொடியை நறுக்கி வச்சதையும் நான் செத்துக்கிறேன். பொடியை நறுக்கி வச்சிருந்தேன், அரை வெங்காயத்தையும் நான் செத்துக்கிறேன். 30 வறுத்த வேர்க்கடலையை 1/10 நொறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு என்ன விருப்பம் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் இதை உருட்டிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி உருட்டி வச்சுக்க போகிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதாவை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாப்பேன். இந்த பாப்பாட்டில் என்னென்னா நிறைய மிளகு இருக்கும், அதனால் நான் இந்த பேட்டர்லேயோ இந்த உருளைக்கிழங்குலேயோ சேர்க்கல. இதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு இதில் ரோல் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்பியாக, டேஸ்டியாக, ஃபேப்லஸான ஸ்நாக்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃபைனாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன பீசஸாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிடணும். அப்போ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃபோக்கில் தட்டி எடுத்தால் நம்ம கையில் எதுவுமே தொட தேவையில்லை, கையில் மாவும் ஆகாது. அப்பளத்தை நொறுக்கி வச்சுருந்தோம்ல, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம்.